நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்கின்ற பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா. நான் பல வாட்டி கேள்விப்பட்ட துஆ தான், யா அல்லாஹ் ஷாமிற்கும் யமனுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. அப்ப பக்கத்துல நஜிதை சார்ந்த சஹாபிகளும் இருந்தாங்க. யா ரசூலல்லாஹி ஃபீ நஜிதினான்னு சேர்த்து சொல்லுங்க நபியே. வேண்டி சஹாபிகள் துஆ செய்ய சொன்ன பொழுதும் அதை காதில் வாங்காமல் கடைசி என்ன சொன்னாங்க, அந்த கொம்பு முளைக்கும் என்று சொன்னாங்க. என்ன தெரியுமா வேடிக்கை நடக்குது? இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுதி நாட்டை சார்ந்த அங்குள்ள வஹாபிய அறிஞர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜிதுல ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கும்னு சொன்னது அது பாக்தாதில் உள்ள ஒரு ஊரை பத்தி சொன்னது, இப்ப உள்ள ரியாதை பத்தி சொல்ல இல்லைன்னு சொன்னாங்க. அது எவ்வளவு பெரிய மோசமான கொள்கை தெரியுமா? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கவனிக்கணும், எப்படி எல்லாம் குழப்பறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ செய்யக்கூடிய நேரத்தில் பாக்தாதில் இஸ்லாம் பரவவில்லை. அப்ப எப்படி அங்குள்ள சாபிங்கி வருவாங்க? இப்ப மக்காவில் வாழ்ந்த, ஹிஜாஸில் வாழ்ந்த, அன்றைய காலகட்டத்துடைய நஜிதில் வாழ்ந்த சஹாபிகள் தான் இந்த துஆவை ஓத சொன்னாங்களே தவிர பாக்தாதில் உள்ள நஜிதை பற்றி நபிகள் நாயகம் சொல்லவில்லை. என்ன எப்படி மாத்திட்டு இருக்கிறாங்க? அப்ப நஜீதில் ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கும் என்பதாக சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த நஜீது என்று சொல்லக்கூடிய தர்ஈயா, அதனுடைய கரெக்ட் ஊர் அந்த நஜீதுங்கிற ஒரு பிரதேசத்துடைய பேரு, தர்ஈயாவில தான் அந்த இப்ப உள்ள அந்த தர்ஈயாங்கிற பேரெல்லாம் மாற்றப்பட்டு அந்த சவுதியுடைய மெயின் இடத்துல தான் யாரு வந்தா இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய உலகத்தை மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்திய மிகப்பெரிய வழிகேடன் அங்க நஜீதில் தான் வந்தான். அவனுடைய கொள்கையை இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, நம்ம காலம் போக போக தீன் எல்லாம் பிரச்சனை இல்ல, கொள்கை எல்லாம் பிரச்சனை இல்ல, நமக்கு நம்முடைய ஈமான் பிரச்சனை இல்ல, நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிசினஸ், நம்முடைய துனியா இப்படி இதுதான் மேல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த மோசமான காலகட்டத்தில் நம்முடைய உண்மையான கொள்கையை நாம் நிலைநாட்ட வேண்டும். அந்த நஜீதுடைய அந்த இப்னு அப்துல் வஹாப் ஷைத்தானுடைய கொம்பு என்பதாக சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இப்னு அப்துல் வஹாபுடைய கொள்கையே அப்படியே இந்தியாவில் வந்து பரப்பியவன் தான் இஸ்மாயில் தஹலவி. இன்னும் சொல்ல போனால் அந்த இப்னு அப்துல் வஹாப் எழுதிய கிதாபு தௌஹீத் ரொம்ப மோசமான புக்கு, அந்த புத்தகத்தை விட மோசமாக இஸ்மாயில் தஹலவி தன்னுடைய தக்வீத்துல் ஈமான் எழுதி வச்சிருக்கிறார். அந்த தக்வீத்துல் ஈமான்ல தான் வருது, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மௌத்தாகி கபூர்ல அடக்கிறதற்கு பிறகு மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள். எவ்வளவு பெரிய மோசமான கொள்கை! இந்த கொள்கையை சொல்லக்கூடிய தப்லீக ஜமாஅத்துடைய தலைவராக மதிக்கப்படக்கூடிய ஒருவன் அவனும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டத்தில், நான் அந்த கொள்கையில எனக்கு கொள்கையெல்லாம் இல்ல, நான் தப்லீகல போவேன், சாராய கடையில வேலை பார்க்கிறான். ஏன்டா வேலை பார்க்கற? வேலை தான் பாக்குறேன், தண்ணி அடிக்க மாட்டேன். நாம சொல்றோம் போவாதீங்க, சாராய கடையில வேலை பார்க்காத, நீ குடிக்கிறியோ குடிக்கல எங்களுக்கு தெரியாது, நீ வேலை பார்த்தா நீ குடிப்பதாகத்தான் நாங்க நினைப்போம். நீ உண்மையிலேயே குடிகாரம் இல்லாம இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் குடிப்பா நீ. அது மாதிரி உனக்கு உண்மையிலேயே தப்லீக ஜமாஅத்துடைய தலைவர்களுடைய கொள்கை உனக்கு இல்லை என்று சொன்ன நீ போகாத, நீ அப்படி மீறி போனால் அந்த கொள்கை உன்னையும் பாதிக்கும் நிச்சயம். எத்தனையோ தப்லீக ஜமாத்துக்காரர்கள் அதற்கு முன்னாடி மீலாதுகள், மௌலிதுகள், ராத்தீபுகள், விக்கிர மஜ்லிஸுகள், ஜியாரத்துக்கள் செய்தவர்கள், அதில் போனதற்கு பிறகு அந்த அமல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆக்கப்பட்டு வந்ததை நாம் கண்கூடாக பார்க்கிறோமே.